ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி அதாவது புத்திரத ஏகாதசி திதினு சொல்லுவாங்க பல வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய அற்புதமான ஒரு ஏகாதசி தினம் இந்த மூன்று பொருட்களை ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டில் இந்த இடத்துல தூவி விடுங்க பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை ஒன்றா சேர்த்து தூவி விடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெய்வங்கள்லேயே பணக்கார தெய்வமும் பணத்துக்கான வழிபாட்டுக்குரிய தெய்வமும் சொன்னால் கண்டிப்பாக அது தான் அத்தகைய பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த தினமா இருக்கக்கூடியது ஏகாதசி தினம் பல திதிகள்லேயே ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உகந்ததாகவும் கருதக்கூடியது பரம ஏழைய கூட ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் ஏகாதசி விரதம் அத்தகைய சிறப்புமிக்க இந்த நாள்ல நாம வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்காக பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி திதி அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதத்துல வளர்பிரை அப்புறம் தேய்பிரைய பொறுத்து அந்த ஏகாதசி திதிக்கான பெயர் மாறும் அந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிரை ஏகாதசி திதிய புத்திரத ஏகாதசி திதின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இந்த ஒரு ஏகாதசிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு பொதுவாவே சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்தது அப்பேற்பட்ட பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதி சனிக்கிழமையில வர்றது கூடுதல் விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு புத்திரத அதிசயமான ஏகாதசி திதி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி விரதம் இந்த புத்திரத ஏகாதசி விரதத்தில் விரதம் வந்து வழிபட்டா குழந்தைகளோட கல்வி சிறப்பாக இருக்கும் விரும்பிய மேல் படிப்பு அமையும் சிறந்த மாணவ மாணவிகளாக திகழக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஒரு புத்திரத ஏகாதசி அதே நேரம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான விரதமாகவும் இந்த ஒரு ஏகாதசி நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி முதல்ல செப்டம்பர் பதினான்காம் தேதி ஏகாதசி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கெல்லாமே ஏகாதசி திதி பிறக்குது அது செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி பார்க்கும் செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் ஏகாதசி திதி அன்னைக்கு சனிக்கிழமையும் கூடுதலாக இருக்கிறதால கட்டாயம் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும் காலையிலே எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது கூடவே ஆஞ்சநேயரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுங்க குறிப்பா துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் தாமரை மலர்கள் வாங்கி கொடுக்கலாம் பெருமாளோட அபிஷேக ஆராதனை பொருட்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் உங்க கையால் வாங்கி கொடுங்க இந்த ஒரு ஏகாதசி வழிபாட்டை விரதம் வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குமா எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக நீங்க அந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பா இருக்கும் உங்க வீட்டில் சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை செய்யற மாதிரியே செய்ய மட்டும் இல்லாம கூடவே இந்த ஏகாதசி விரதத்துக்கும் சேர்த்து பூஜை செய்யணும் கட்டாயம் பெருமாள் படத்துக்கு சிலைக்கு முன்னாடி துளசி மாலை துளசி தீர்த்தத்தை நீங்க வைக்கணும் பெருமாளுக்கு பிடிச்ச ஏதாவது நெய்வத்தை செஞ்சு வச்சு படைக்கலாம் மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ள ஏகாதசி திதிக்கான எல்லா வழிபாட்டு முறைகளும் செஞ்சிடுங்க இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை சேர்த்து அதை வீட்டோட ஒரு சில இடங்கள்ல தூவியும் விடலாம் இல்ல விருப்பப்பட்ட இடத்துல நீங்க உங்க கையால வைக்கவும் செய்யலாம் இப்ப பணம் சேருவதற்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள்ல பச்சை கற்பூரம் முதன்மையான ஒரு பொருள் எல்லா விதமான கோவில்கள்லையும் பெருமாள் கோவில்கள்லையும் துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது அதில் கொஞ்சமாக கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை சேர்ப்பாங்க இது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது யார் ஒருத்தவங்க வீட்டில் அதிகமாக இருக்கோ அவங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் விரட்டி அடிக்கப்படுமா கோவில்களில் போன உடனேயே பச்சை கற்பூரம் கலந்த துளசி தீர்த்தத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிலாம் எல்லாம் விரட்டி அடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட இரண்டு முக்கியமான பொருட்களை சேர்க்க போறீங்க இந்த இரண்டு முக்கியமான பொருட்களுமே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மகாலட்சுமிக்கு உகந்த பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏலக்காய் பொடி எல்லார் வீடுகளிலயும் கட்டாயம் ஏலக்காய் இருக்கும் அந்த ஏலக்காய் ஒரு இரண்டு மூணு ஏலக்காயை எடுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அதே மாதிரி கிராம்பையும் நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மொத்தமா மூன்று வகையான பொடி உங்க கையில இருக்கும் ஒன்று பச்சை கற்பூர பொடி ரெண்டாவது ஏலக்காய் பொடி மூணாவது கிராம்பு பொடி இந்த மூன்று பொடியும் ஒன்னா சேர்ந்த இந்த கலவையில கொஞ்சமா ஒரே ஒரு துளி இல்லை ரெண்டு துளி பன்னீர் ஊற்றணும் இந்த பன்னீர் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்கல்ல அதை ஊற்றி குழைத்து சின்ன சின்ன உருண்டைகளா நீங்க உருட்டிக்கோங்க மிளகு அளவுக்கு இருந்தா கூட போதும் மிளகோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு மூன்றையும் ஒன்னா சேர்த்து கொஞ்சமா பன்னீர் சேர்த்து உருண்டைகளை உருட்டிக்கோங்க இந்த உருண்டைகள் உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் தேவைப்படுதோ அத்தனை உருண்டைகள் தயார் செஞ்சு வச்சுக்கலாம் உங்க வீட்டில இருக்கக்கூடிய பெருமாள் அப்புறம் தாயார் இந்த ரெண்டு பேரோட போட்டோவுக்கு முன்னாடி அவங்க பாதத்துல இந்த உருண்டைகள் அப்படியே பத்திரமா வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் நூத்தி எட்டு முறை சொல்லும் நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த உருண்டைகள் அந்த பெருமாளோட போட்டோ பாதத்திலே இருக்கட்டும் பூஜையை முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையும் காமிச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையில பாருங்க இரவு நேரத்தில் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்க வீட்டில் பணப்புழக்கத்துக்குன்னு இடம் வச்சிருப்பீங்க பணப்பெட்டி பீரோ லாக்கர் கல்லா கஜானா என்ன வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல இந்த ஒரு ஒரு உருண்டைகளை போட்டு வச்சிடுங்க அதுக்கு தான் நாம முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் தேவைப்படுதோ அத்தனை உருண்டைகளை தயார் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம் மணி பர்ஸ்ல ஒரு சின்ன கவர்ல போட்டு வச்சுக்கலாம் சமையல் அறையிலையும் ஒரு சின்ன தட்டுல வச்சு வச்சுக்கலாம் இதை தவிர்த்து வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கறதுக்காக உங்களோட வீட்டோட மெயின் ஹால் வரவேற்பறை இருக்கு இல்லையா அங்க கூட யாருக்காலயும் பலதளவுக்கு ஒரு சில இடத்துல போட்டு வைக்கலாம் இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பண ஈர்ப்பையும் பணத்துக்கான தெய்வங்களோட அனுகிரகத்தையும் பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கும் போது நிச்சயம் பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்ல இதோட நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது வீட்டுல நல்ல அதிர்வலை ஏற்படுத்தும் இந்த வழிபாட்டு முறையில நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மனசா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஒருவேளை அதை உருண்டைகளா உருட்ட முடியல பன்னீர் சேர்த்து தயாரிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்து பச்சை கருப்புரத்தையும் ஏலக்காயும் கிராம்பையும் நல்லா தூள் பண்ணி அதை பவுடரா வச்சு அந்த பவுடரை பெருமாளோட தாயாரோட பாதத்துல வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நூத்தி எட்டு முறை உச்சரிச்சிருங்க அதுக்கப்புறமா தயார் பண்ணி அந்த பொடியை உருண்டைகளா உருட்டாம அப்படியே உங்க வீட்டை நீங்க எங்கெங்க தூவி விடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பவுடரை அந்த தூளை நீங்க தூவி விடலாம் பீரோ லாக்கர் கல்லா பெட்டி உங்க வீட்டோட சமையல் அறை ஹால்ல வியாபாரம் தொழில் செய்வோட இடத்துல எல்லா இடத்துலயும் அந்த மூன்று பொருட்களை தூள் பண்ணி வச்சிருக்கீங்கள பெருமாளோட பாதத்துல வச்சதுக்கு அப்புறமா அந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி ரெண்டு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பவுடரை வீடு முழுக்க தூவி விடுங்க நம்ம முடிவு சொல்லியிருக்கோம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி அப்படிங்கிறது புத்திரதா ஏகாதசி அதாவது ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிற ஏகாதசி வாழ்க்கையில நல்ல வளங்களை பெறணும் வளமான வாழ்க்கையை பெறணும்னு நினைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்